தற்போது வந்திருக்கக்கூடிய முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக முதலமைச்சர் மக்களுக்கு பல அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார், பல்வேறு வேண்டுகோள்களையும் வைத்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பாண்டியராஜ் தற்போது நம்முடன் இணைப்பில் இருக்கிறார். பாண்டியராஜ், தமிழக முதலமைச்சர் வைத்திருக்கக்கூடிய வேண்டுகோள் என்ன மக்களுக்கு? நிச்சயமாக விஷ்ணு, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சென்னையினுடைய மழை வெள்ள பாதிப்புகளை இன்று நான்காவது நாளாக பல்வேறு பகுதிகளிலும் ஆய்வு செய்தார். குறிப்பாக சென்னை தியாகராய நகர், மாம்பலம் மற்றும் சைதாப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஆய்வு செய்த முதலமைச்சர் முன்னதாக சென்னை சேப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய மாநில அவசர கட்டுப்பாட்டு மையத்திற்கு நேரடியாக சென்றிருந்தார். அங்கு ஆய்வு செய்த முதலமைச்சர் அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளிடமும் அதே போல அங்கு பணியாற்றக்கூடிய ஊழியர்களிடமும் எந்த மாதிரியான அழைப்புகள் வருகிறது, எங்கிருந்தெல்லாம் அழைப்பு வருகிறது என்று கேள்வித்தார். மேலும் அங்கு வந்த ஒரு அழைப்பிற்கு முதலமைச்சர் நேரடியாக பதிலும் அளித்திருந்தார். இந்த சூழ்நிலையில் தற்பொழுது அவருடைய அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்தில் ஒரு தகவல் வெளியிட்டார். அதாவது வருகின்ற இரண்டு நாட்களுக்கும் தமிழகத்திற்கு சென்னைக்கு குறிப்பாக சென்னைக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருப்பதால் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்கவும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார். மிக முக்கியமாக ஏற்கனவே கடந்த சில தினங்களாக பொதுமக்கள் யாரும் தேவையின்றி வெளியே வர வேண்டாம் என்றும் முக்கியமான பணிகளை தவிர்த்து விட்ட அனைத்து விதமான மக்களும் வீட்டிலே இருக்குமாறு என்று அரசாங்கமும் கோரிக்கை வைத்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இந்த இரண்டு நாட்களுக்கு ரெட் அலர்ட் ஆனது விடுக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்கவும் அதே சமயத்தில் பல பகுதிகளில் வெள்ள நீர் வடிந்துள்ளது, மீதிடங்களிலும் சுணக்கமின்றி பணிகளானது நடைபெற்றிருப்பதையும் உறுதி செய்து வருகிறேன். இதன் காரணமாக பொதுமக்கள் யாரும் அவசியமின்றி வெளிவர வேண்டாம் என்றும் பாதுகாப்புடன் இருக்க வேண்டும் என்றும் தான் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். விஷ்ணு, மக்களுக்கு தேவையான நடவடிக்கைகள் அப்படிங்கிறது ஒரு புறம் எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில மக்கள் பாதுகாப்பாக வீட்டிலேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழக முதலமைச்சர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். இந்த நிலையில் இந்த மழை இரண்டு நாட்கள் ரெட் அலர்ட் அப்படிங்கிறது விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில மழை நீர் தேங்காமல் இருப்பதற்கும் அல்லது இருக்கக்கூடிய நிலையை தற்போது அந்த மழை நீர் தேங்கிய மழை நீரை அகற்றுவதற்கும் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன? இரண்டு நாட்கள் ரெட் அலர்ட்ல இருந்து மக்களை பாதுகாப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு தமிழக அரசு தரப்புல இருந்து? நிச்சயமாக விஷ்ணு, ஏற்கனவே இந்த மழையானது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை சென்னை நகருக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. அதே போலவே பிற மாவட்டங்களிலும் தற்பொழுது மழையானது தொடங்கி இருக்கிற நிலையில் தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களை அப்புறப்படுத்தி அவர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு வைக்கப்பட்டிருக்காங்க. மேலும் மழையானது அதிக அளவில் பெய்யக்கூடும் என்பதால் ஏரி, குளங்கள் மற்றும் ஆறுகள் நிரம்பக்கூடியதான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஏற்கனவே தமிழகத்தில் பல்வேறு ஏரி, குளங்கள் மற்றும் அணைகளானது முழு கொள்ளளவை கிட்டத்தட்ட எட்டிவிட்ட நிலையில் அந்த கரையோரம் வசிக்கக்கூடிய மக்களுக்கு எச்சரிக்கையும் தொடர்ந்து விடுக்கப்பட்டு வருகிறது. மேலும் சென்னையை பொறுத்த மட்டும் ஏற்கனவே இந்த மழை நீரானது தேங்கி இருக்கக்கூடிய நிலையில் மேலும் இந்த நீரானது இந்த இருக்கின்ற இரண்டு நாட்கள் பெய்யக்கூடிய கனமழையின் காரணமாக நீர் தேங்காத வண்ணம் இருக்கக்கூடிய வகையில் ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த அடைப்புகளானது சரி செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்திருந்தாலும் கூட முதலமைச்சர் நேற்றைய தினம் செய்தியாளர் சந்திப்பில் குறிப்பிட்டிருந்தார். சென்னை தியாகராயர் பகுதி மற்றும் கொடம்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நீர் தேங்குவதற்கு முக்கிய காரணமாக ஸ்மார்ட் சிட்டி திட்டமானது இருந்திருக்கிறது என்றும் அதன் காரணமாகவே தண்ணீரானது அதிக அளவில் தேங்கியிருக்கிறது என்றும் தெரிவித்தார். எனவே அது போன்ற நிகழ்வுகள் மீண்டும் நடைபெறாத வண்ணம் ஏற்கனவே அந்த பகுதிகளில் அதிகாரிகளை முடிக்கிவிட்டிருக்கிற சூழ்நிலையில் நீரானது தேங்கக்கூடிய பகுதிகளில் தற்போது நீர்வழி தடங்களில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகள் மற்றும் அடைப்புகளை சரி செய்யவும் அதே போல இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் போது கட்டப்பட்ட ஒரு சில அடைப்புகளையும் இடித்து விட்டு வருகின்றன. பாதுகாக்கப்படுகிறது. அதே போல ஒருவேளை இதயம் மீறி தண்ணீர் தேங்கக்கூடிய பட்சத்தில் பொதுமக்களை தங்க வைப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் அனைத்து சமுதாய நலக்குழுங்களும் அதே போல தனியார் மற்றும் அரசு பள்ளிகள் தயார் நிலையில் வைப்பதற்கும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. தங்க வைக்கப்படக்கூடிய மக்களுக்கு அவர்களுடைய அடிப்படையான உணவு, உடை மற்றும் குடிநீர் உள்ளிட்ட வகைகளுக்கு அங்கு ஏற்பாடும் செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவலானது வெளியாகிறது. நன்றி பாண்டியராஜ் உங்களுடைய தகவல்களுக்கு. நியூஸ் 18 மற்றும் பைஜூஸ் இணைந்து பல வியப்போட்டும் சாதனைகள் செய்த இளம் மேதைகளை தேசத்திற்கு கடந்த ஆண்டு அறிமுகப்படுத்தின.